மேகமலை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலத்தை மூழ்கடித்தால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்று. சேலம், கோவை, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. இடி மின்னலுடன் பலத்த காற்றும் வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடை மழையால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. உப்பளங்களில் மழைநீர் தேங்கியதால் 5000 தொழிலாளர்கள் வேலை இழப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 53,800 ரூபாய்க்கு விற்பனை. நியூஸ் கிளிக் இணையதள நிறுவனர் விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. உபா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது சட்டவிரோதம் என்று அதிரடி தீர்ப்பு. இந்தியாவில் உள்ள 17 வங்கிகளில் மோசடி செய்து 34,000 கோடி ரூபாய் கடன் பெற்ற வழக்கு. DHFL நிறுவன இயக்குநர் தீரஜ் வாத்வானை கைது செய்து சிறையில் அடைத்த சிபிஐ. IPL கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். ஹாட்ரிக் தோல்வியில் இருந்து ராஜஸ்தான் அணி மீண்டு வருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.